ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஹராராவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி நாற்பத்தி ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி எண்பத்தி ஒன்பது ரன் எடுத்தது அந்த அணியின் ரக்கி சகாப்வா அதிகபட்சமாக முப்பத்தைந்து ரன் எடுத்தார் இந்திய தரப்பில் தீபக் சஹார் பிரசித் கிருஷ்ணா அசார் பட்டேல் ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினர் நூற்று தொண்ணூறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி நிதானமாக ஆடியது தொடக்க ஆட்டக்காரர் சிகர் தவான் எண்பத்தி ஓரு ரன்னும் சுப்மான் கில் எண்பத்தி இரண்டு ரன்னும் எடுத்தனர் இதனால் இந்திய அணி முப்பது புள்ளி ஐந்து ஓவரில் நூற்று தொன்னூற்று இரண்டு ரன் எடுத்து விக்கெட் இழப்பின்றி அபார வெற்றியை பெற்றது இதன் மூலம் மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் இந்தியா ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது